Tom, Trigger, Dim, Trigger, Tom, Trigger, Nun, Trigger, 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 Tom, Tom, Trigger, Nun, Nun, Trigger. Hey! இன்னைக்கு நம்ம கிரானி 2 தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கிழவி நம்மள சவோலுக்கு கூப்பிட்டுருக்கு, உள்ள போயிட்டு நொறுக்கிட்டு வர போறோம். உள்ள வாடி யாரு நொறுக்குறாங்கன்னு பாப்போம். சொட்ட கிழவி உன் மண்டையில இருக்க நாலு முடியும் புடிங்கி போறனாலே மட்டும் பாரு. செல்லத்தே மறட்டுறியா, நீ உள்ள வாடா, உன்னை குருமம் வச்சு சாப்பிடுறேனா? டே மொட்டை கிழவா, இன்னைக்கு உன் மொட்டை மண்டைய பதம் பாக்குறடா. இன்னைக்கு மொட்டை சொட்ட இன்ட்ரோ போட்டு வரேன். உள்ள வந்துட்டேன் சொட்ட மொட்டை, உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிரானி 2 ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்றோம். ஆல்ரெடி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா கிரானி 1-2 ட்ரை பண்ணாம 3 ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதுலயே நிறைய எஸ்கேப் இருக்காமே, ஹெலிகாப்டர் எஸ்கேப் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். எந்தெந்த எஸ்கேப்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிரானி 2 போட் எஸ்கேப் தான் பண்ண போறோம். ஸோ இங்கதான் இந்த போட் இருக்கு. இது நாங்க உள்ள இருந்து என்னமோ எட்டி பாக்குது. ஐயோ பயங்கரமா இருக்கே. போட் எடுத்துட்டு உட்காந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஆசையா உட்காந்தேன். இல்லை செத்த பையில இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனாலதான் நான் கீயே போட்டுக்கான ஸ்டேரிங்லாம் எடுத்து மறைச்சு வச்சிருக்கேன். போய் முடிஞ்சா கண்டுபிடிச்சு தப்பிச்சு போட பாட்டு. சொட்ட கிழவி, என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? இனிமே என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. போட்டுக்கு கீயே பெட்ரோல் எல்லாம் எங்க வச்சிருக்கேன் தெரியல, கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இது என்னதுங்க, ஏதோ கீ மாதிரி இருக்கு, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஐயோ என்னோட சவுண்டு, ஐயோ ஓடுற 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 ஓடு, யாரும் நடந்து வர சவுண்டு கேக்குதுங்க. சொட்டையா மொட்டையான்னு தெரியல, ஆனா யாரும் ஒருத்தர் நடந்து வராங்க. இருங்க எட்டி பாப்பமா யாரு வராங்கன்னு சொல்லிட்டு சொட்ட சொட்ட ஐயோ மொட்டையும் போறான். ஐயோ என்ன அடிக்க, ரெண்டு பேரும் இவ்வளவு அருவமா இருக்கீங்களாடா, உள்ள போய் என்ன பண்றாங்க? சரலாம் இங்கதான் சவுண்டு கேட்டுச்சு, ஆனா அவன் இங்க இல்ல. ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. அரைச்சை கன்றாவியா இருக்கு, இதை போய் நம்ம நின்று பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஐயோ மொட்டை மட்டும் பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. ஒரு ஒரு வேகமும் விடுற போட்டுக்கான கீ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த கிழவனும் கிழவியும் இதுல இருக்கா? இதுலயும் இல்ல. வேற எங்கடா வச்சிருப்பீங்க? இதுல இருக்குமா? இதுல மறைஞ்சிக்க முடியுமா? மறைஞ்சிக்க முடியல. ஐயோ மொட்டை மட்டையும் வர சவுண்டு கேக்குது, எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலாங்க. இல்லைன்னா அவன் சொன்ன மாதிரி குருமை வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான், அதனால நம்ம போய் மறைஞ்சிக்கலாம். எங்கங்க ஏதோ சவுண்டு கேக்குது, வந்துருச்சுங்க. மொட்டையா சொட்டையா, ரெண்டு மூஞ்சும் ஒரே இதுல தெரியுது. ஓ ரெண்டு பேருமே நிக்கிறீங்களாடா, மொட்டை மூஞ்சும் தெரியுது சொட்ட மூஞ்சும் தெரியுது. கிளம்பி என்ன பண்றான், பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். நினைக்கிறேன் ஓகே சொட்ட போகுது கரெக்டா அந்த சொட்ட மண்ட மலை படு. ஒரு பொருள் கூட நமக்கு கிடைக்கலீங்க. இங்க ஒரு நாலு கால் பூச்சி இருக்கு, இதையும் போட்டு தள்ளிடலாம், இதுவும் நம்மள கடிக்கும்.
என்ன சவுண்டு கேட்குது, நீதானா உன்னை பாட்டிலேயே கொண்டுட்டேன், இப்போ திரும்பி திரும்பி வந்து என்னை பயன்படுத்தாத, ஒழுங்காக போயிரு இல்லைனா வேற எதையாவது தூக்கி அடிச்சு போடுவேன், அப்புறம் பார்த்துக்க கையில் இருக்கிறது கன்னு, இப்போ ஐயோயோ தூக்கி அடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியாமல் உள்ளே போட்டேங்க, ஐயோயோ இதுக்குள்ளே போயிருச்சே கன்னு வேற, மொட்டை சொட்டை வந்தாங்கன்னா இன்னைக்கு பிறந்து கட்ட போகிறாங்க நம்மளை, மொட்டைக்கும் சொட்டைக்கும் பிறந்த பேரனாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐயோ இது என்னது பாத்ரூமா, சை வாந்தி எடுத்து வச்சு அடையா, அட பாவையில குளிக்கிற இடம் ஃபுல்லாகவே இன்னமும் வெள்ளையா இருக்குது, அப்படின்னா பண்ணி வச்சுங்க, மொட்டை மட்டைங்கிட்டருந்து ஒரு கீ எடுத்தோம், கழுத்தில் மாட்டிருந்தால இந்த கீ எதுக்கோது யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம், இது நாங்க கரண்ட் சாக்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, டோர் எஸ்கேப்லாம் இருக்காதுல பரவாயில்லையே, நிறைய எஸ்கேப் இருக்க மாட்டேங்க, எல்லா எஸ்கேப்புமே ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே இங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம், மொட்டையும் சொட்டை ஏந்திரிச்சு வரத்துக்குள்ள நம்ம இங்கே ஏதாவது பொருள் எடுத்துட்டு போயிடணும், இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லடே, ஏதாவது வச்சிருங்கடா அப்போதான்டா நாங்க இருந்து தப்பிக்க முடியும், ஓ தலைவர் இதுல தான் பாட்டு போட்டு லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரா, அது கசலின் இருக்கு போறோம் இதுல இங்க ஒரு கேன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கொண்டு வந்த கேன்ல இருந்து போட்டுக்கு பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்கோம், சோ ஊத்தி எல்லாம் ரெட் கலர் ஃபுல் ஆயிருச்சு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரும் ஃபுல் ஆயிரும், அடுத்தது கிரீன் கலரா தான் இருக்கும், நினைச்ச மாதிரி கிரீன் கலர், சோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு, கிளவி எதுவும் வருதா, இல்ல இல்ல வரல, இங்க கன் இருக்கு, ஆமா இந்த கன் நம்ம மேல எல்லாம் மிஸ் பண்ணோம், எப்படி இங்க வந்துச்சு, வாட் இஸ் திஸ், எப்படி இங்க வந்துச்சு தெரியலையே, ஒருவேளை இந்த இது வழியா வந்திருக்குமோ, இருங்க இந்த கேனை தூக்கி போட்டு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் கேனை இதுக்குள்ள போட்டா இந்த பக்கம் வந்துருச்சே, எப்படிங்க இது வருது, மறுபடியும் கண்ணை போட்டு பார்ப்போம், கண்ணு உள்ள விழுந்துருச்சா, ஆமாங்க இந்த பைப்பு, ஐயோ யோ கிளவி வருது, ஐயோ யோ கிளவிக்கிட்ட மாட்டிக்க கூட பாத்துருச்சுங்க, ஐயோ பிடிச்சா அதை கிளவி கிளவி சாவுடா செத்தப்பா, இல்ல ஏ கிளவி என்னை படிக்கிற, எனக்கு அஞ்சு நாள் சான்ஸ் இருக்கு, இந்த அஞ்சு நாள்ல உன்ன என்னென்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு, மறுபடியும் வந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்குதா, அஜோயோ இப்ப போயிட்டு மறுபடியும் எல்லா பொருளும் கண்டுபிடிக்கணுமா, இல்ல ஆல்ரெடி இருந்த இடத்துல இருக்குமான்னு தெரியல, இருக்கும் போயிட்டு எதுவும் செக் பண்ணி பாக்கலாம், கீழே கன் இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்த இடத்துலயே தான் இருக்கும், கன் இருக்கா இருக்கா கன் இருக்குங்க, அப்போடா கன்னு கிடைச்சிருச்சு, அப்ப இந்த தண்ணி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளவனும் கிளவியும் மேல சுச்சா விடுற குளிச்சுட்டு விடுறதெல்லாம் இங்க வந்து ஊத்திக்கிட்டு இருக்குது, ஐயே அதையே இப்பதான் நீ கண்டுபிடிக்கிறியா, இப்ப இந்த கண்ணுக்கான ஆமோவை கண்டுபிடிக்கணும், இந்த கண்ணுக்கு ஒரே ஒரு ஆமோ தான், அதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், அது எங்க விட்டோம், கடைசியா அந்த நாலு காலு பூச்சி அடிச்சோம் அங்கதான் விட்டுருப்போம், எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருக்கும், போய் பாக்கலாம் இருங்க, இதுக்குள்ள என்னமோ சவுண்டு கேக்குதுங்க, என்னமோ இருக்கும், நான் தான் அவன் திரும்பி வந்துட்டான், கிளவி என்னமோ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கு கிளவியோட பேரனா இருக்குமோ, நாலு கால் பூச்சி சோறு போட்டுல வளர்த்திக்கிட்டு இருக்குது, அதுவும் லெக் பீஸோட, ஐயோ கிளவி வருது, இது அடியில போய் மறைஞ்சிக்கலாம் நம்ம, இப்ப நம்ம கிட்ட கன்னு இருக்கு, ஆனா அதை வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, சுட முடியாது, கிளவி போயிருச்சா போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க, அங்க போது 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 போட்டும் 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 போயிருச்சு, இப்ப போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடக்குதுன்னு நினைக்கிறேன், சுயா இங்க ஒண்ணு மின்னுது பாத்தீங்களா, அதுதான் இந்த கண்ணுக்கான, இங்க இருந்து அங்க போய் எடுக்க முடியாது, நடுவுல பச்சை கலர்ல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது தண்ணி கிடையாது வேற ஒண்ணு, கிளவனோட சுச்சமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பாய்சனா தான் இருக்கும், அதனால நமக்கு இறங்குறதுக்கு தைரியம் இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட் வால் எங்கேயாவது இருக்கா, கேட் வால் திறந்து விடுறது இங்க இருக்குங்க, சோ இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப்பை திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிரும், இங்க இருந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த கண்ணுக்கான ஏமோ எடுத்துட்டு வந்துடலாம், இங்க இருந்து தப்பிப்போமா இல்லையான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம், ஆனா நீங்க இந்த வீடியோ கூட லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துங்க, லைக் கொடுத்தீங்கன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம போறீங்க, 50K நம்ம 50K ஜாயின் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை, ஸோ அதனால நீங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க, இப்போ அந்த சொட்டை கிளவி வேற நம்மளை பார்த்துருச்சு, வேகமா துரத்திட்டு வருது,
எங்கேயாவது போய் மறைஞ்சிக்க முடியுமான்னு பார்க்கலாம், இல்லைனா அது கையில் மாட்டினா மறுபடியும் ஒரு அடி போட்டுனா அவர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே எழுந்திரிச்சு ஆ கண்டு கிடச்சிருச்சு கிளவி இப்போவா ஐயோ கண்ணில் ஆம் அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம், அதுக்கு தான் தண்ணியெலாம் எடுத்து விட்டோம், ஆனால் அங்கே ஒருத்தன் டேஞ்சரான ஒருத்தன் இருக்கான் அவங்ககிட்ட மாட்டிக்கக்கூடாதுரே தம்பி, அப்போ அவன் உள்ளே இருக்கான் இங்கே இப்படியே போயிட்டு இதை எடுத்துக்கலாங்க, எடுத்தாச்சு இவனை ஃபஸ்ட்டு சாவடிக்கணும், இருங்க ஃபஸ்ட்டு இந்த கிளவி இங்கே வர மாதிரி ஆ கிளவி வா கிளவி வா கிளவி உன் சொட்டை மண்டலில் அந்த பொக்க பள்ளியே அடிக்கிறேன் அந்த நார பொல்லில் கிளவி கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அதை கொண்டா ஐயோ அடிக்க வருது அப்போ இது சொத்தா கூட இதாக பார்த்துட்டுக்குங்க அதோட ட்ராப்பில் அதுவே விழுந்துருச்சு அது கால அதில் மாட்டிக்கிச்சு, சரி விடுங்க நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இத்தலை என்ன போட்டு தள்ளிட்டு வந்துடலாம் இங்கே தான் இருப்பான் சவுண்டு விடுறத பாருங்க என்னடா அந்த கிளவி அடித்தா உனக்கும் வருதா அப்போ ஒன்று அடித்தா அந்த கிளவி வருவானா இந்த வாங்கி இது என்னங்க இவ்வளோ நேரம் கேட்காத சவுண்டாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்கு என்னங்க சவுண்டு இது இதை கேட்டாவே எனக்கு நிச்சயமாக பயமாக இருக்குதுடே யாராவது வந்துடாதீங்கடா இங்கே என்னமோ இருக்கு பாக்ஸ் மாதிரி இருங்க அதை ஓப்பன் பண்ணலாம் இதுக்குள்ளே என்னமோ பவுல் பாலாக வச்சிருக்கானுங்க அட கிரானைட்டு வாங்கடா இப்போ வாங்கடா எத்தனை பேர் வந்தாலும் சார் நான் உங்களை சாப்பிட்டுக்கிறேன் வாங்கடா இங்கே என்னமோ சொல்ல ஏய் இங்கே தான் இருக்கியா அந்த கிரானைட் வாங்கிக்கிறியா இது இரு இரு உன் வாயிலே போடுறேன் இரு இந்த கிரானைட்டு என்ன வெடிக்கல இது கிரானைட்டு தானே கிரானைட்டா இல்லை வெறும் பாலா தெரில எதுக்கும் கண்ணை எடுத்துக்கலாம் மொட்டையும் வர மாதிரி சவுண்டு கேட்குது ஐயோ மொட்டையும் போருங்க டெரராக வரான்லே என்னடா கண்ணெல்லாம் சவப்பாக இருக்குது இருற உன் மேலே கிரானைட் போடுறேன் இந்த கிரானைட் வாங்கி என்ன கிரானைட் வெடிக்க மாட்டேங்குது இது கிரானைட்டே கிடையாதுங்க சும்மா ஒரு பாலு மாதிரி கொடுத்து வச்சுருப்பானுங்களே கண்ணை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம் கிளவி எதுவும் வந்துட போகுது மண்டையில் ஒரே அடி தான் சடக்குன்னு அடிச்சுட்டு போயிடும் இது பார்க்க ஆனால் கிரானைட் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வெடிக்கலையே வெடிக்காத குண்டு வெறும் குண்டு இப்போ இங்கே ஏதாவது இருக்குமா ஆர்த்தி இது என்ன வெடிகுண்டு வெடிச்சிருச்சு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் வெடிகுண்டா இது வெறும் குண்டா வெடிகுண்டுக்கு கூட கோபம் வரும் நம்மளை வெடிகுண்டெல்லாம் பழி வாங்குதே இந்த கிளவி வீட்டில் இருக்க எல்லாமே ஒரு விசித்திரமான விஷயமா தான் இருக்குது ஓகே ஆஹா கண்ணு வேற மேலே போட்டோன்ட்டோமே வேகமாக போய் எடுக்கணும் ரூ அந்த ரூமுக்கு வந்தாச்சு இங்கே தான் கண்ணு கிடக்கணும் இங்கே தாங்க கண்ணு கிடக்குது நல்ல வேலை தண்ணி இல்லை இல்லைன்னா அடிச்சுட்டு போயிருக்கோம் ஓகே இந்த ஜட்டி தலை எங்கே தான் இருக்கான் அவன் ஜட்டிலேயே கரெக்டாக அடிப்போம் இதுதான் அவன் ஜட்டி கரெக்டாக அந்த இடத்துல ஆ அவ்வளோதான் மறுபடியும் அதே திகில் சவுண்டு இப்போ இந்த கிரானைட்டை ஒழுங்காக யூஸ் பண்ணுறோம் எத்தனை பேர் வந்து ஐயோ கிளவி வந்துருச்சு ஐயோ கிளவி பக்கத்தில் வந்துச்சு கிரானைட் அங்கே போடுறா சவுளி முடிஞ்சிச்சுங்க நம்மளுது போறோம் நம்ம போட்ட கிரானைட் பார்த்தீங்களா எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ஐயோ மொட்டை மாட்டேன் சார் சார் அவன் உள்ளே தான் சார் இருக்கான் உங்கள் ஒய்ஃப் அவன் தான் சார் சாவடிச்சான் போய் பிடிங்க சார் அந்த பொறுக்கி போய் என்ன பிடிங்க சார் கிரானி செத்து போன சோகத்தில் இருப்பான்னுக்கு ஆளை விட்டுட்டான் சாமி அப்படியே ஓடிட வேண்டியது ஐயோ துரத்துறாங்க பின்னாடி ஐயோ துரத்திட்டு வரானே கண்ணை இங்கே தான் இங்கேயோ போட்டோம் கண்ணு கிடச்சிருச்சு ஆனால் கண்ணுக்கான ஆமோ இந்த ஜட்டி தலை எங்கிட்ட இருக்கும் தலையில் வச்சிருக்கான் பார்த்தீங்களா இதை எடுத்துக்கலாம் வாடா 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 மொட்டை மாட்டா இந்த வாங்கி நம்ம எப்படி ஆடணும் எப்படி இப்படி ஆடணும் கண்ணு போருங்க சோப்போ இருக்கு செத்து போட மொட்டை பாஸ் ஓகே இங்கே வேறு ஏதாவது இங்கே கீ இருக்குங்க இந்த கீ ரொம்ப முக்கியம் இப்போ போயிட்டு இந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கு பக்கத்தில் ஒரு லாக்கர் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இதுக்கு நம்ம அந்த போட்டுக்கிட்ட போகணும் போட்டுக்கிட்ட வந்தாச்சு இந்த கீ இங்கே போடக்கூடாது இங்கே போடக்கூடாது ஓகே இங்கே போடணும் இந்த கீயை ப்ளூ கலர் கீ இதில் போட்டோம்னா வச்சுக்கிங்களேன் ஸோ அந்த ஒரு கேட்டு வாழை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடுற மாதிரி இருக்கும் இப்போ முன்னாடி ஒரு கம்பி கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஈஸியாக வெளியே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் தண்ணியில் இறங்கணும்னா செத்துருவோம் போட்டில் தான் போக முடியும் போயிட்டு அந்த வெப்பனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த ஒரு வெப்பன் தான் எனக்கு கிடச்சிருக்கு வெப்பன் கீ கிடைக்கவே இல்லைங்க வெப்பன் கீ கிடைச்சிச்சுன்னா நமக்கு M1887 அதாவது டபுள் பேரல் கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் அந்த கன் கீ கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு கிடைச்சா பார்ப்போம் இல்லைன்னா கையிலே ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படிலாம் அடிக்க முடியாது ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம் இங்கெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கேயும் எதுவும் இல்லை ஐயோ சொட்டை போகுது மொட்டை மொட்டையும் டான்ஸ் ஆடுறத பார்க்க போறியா இந்த கண்ணிலே வாங்கிக்கா குறி தப்பிடுச்சுங்க நான் அந்த கண்ணில் கரெக்டாக குத்தலாம்னு நினச்சேன் ஆனால் அது கீழே வந்துருச்சு கொஞ்சம் ஏ கிளவி என்னை அடிக்கிற நீ உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் இரு அந்த பொக்க பொல்லி அடிக்கிறேன் இரு சாபு இருந்தா மறுபடியும் உன்னை உடவே மாட்டேன் எத்தனை தாட்டி அடிச்சாலே அவன் வெறி தீராது மறுபடியும் வாங்கி இரு மறுபடியும் எடுத்து அடிக்கிறேன் மறுபடியும் வாங்கி அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன் மறுபடியும் அந்த பொக்க பள்ளி அடிக்கிறேன் இந்த வாங்கி ஐயோ இதுக்கு மேலே அடிச்சா மொட்டை மண்டையை வந்துருவான்னு நினைக்கிறேன் மொட்டை மண்டையை ஃபஸ்ட்டு போட்டு தரணும் ஏ கிளவி காலு விடு இங்கே பார்த்தீங்களா மொட்டை மண்டை நான் அடிக்க போகிறேன்னு சொன்னதுமே காலு பிடிச்சிக்கிச்சிங்க சரிங்க ஒரு ஸ்க்ரூ மாதிரி கிடச்சிருக்கு இதை கொண்டு போய் போட்டில் கனெக்ட் பண்ணணும் நம்ம ஷார்ட்கட்டில் இறங்கி போயிடலாம் இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது இதில் ஜம்ப் பண்ணோம்னா பாத்ரூமில் வந்து விழுந்துருவோம் இங்கேருந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகணும் கீழே போய் இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணி விட்டுலாம் இன்னும் ரெண்டு பொருள் கிடச்சா போகுது நமக்கு ஒன்று இந்த போட்டு ஓட்டுற ஸ்டேரிங்கு அப்புறம் போட்டோட கீ கிடைக்கணும் ஓகே நம்ம போய் தேடி பார்ப்போம் இங்கேயும் மொட்டை மொட்டையா இனி அப்புறம் இங்கே வந்த ஐயோ வந்துட்டாங்க மறுபடியும் இந்த இடத்துல மறைஞ்சிக்கலாம் உனக்கு கிளவி கண்டுபிடிச்சிருச்சு இங்கே மறைஞ்சிருக்கிறத மொட்டையும் கண்டுபிடிச்சிருவோம் மொட்டை இருக்கியே கிளம்பிட்டியாடா ஏதாவது சவுண்டாவது போடுறா அப்போ தானே எனக்கு தெரியும் ஓகே போயிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கிளம்பிடலாம் இந்நேரத்துக்கு
கிளவியும் எழுந்திரிச்சு வந்திருக்கும். அந்த மொட்டையும் போகிறான் பாருங்க, அவன் பின்னாடி போனால் அடிச்சுடுவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிடலாம். ஸோ இப்படியே மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐயோ கிளவி, இது என்ன முட்டு சந்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது? சுத்து போட்டாங்க, நம்மளை சுத்து போட்டாங்க. மேலே இருந்து கிளவி வருது, கீழே கிளவி நடந்துகிட்டு இருக்கான். ஓகே, என்ன சவுண்டு? இங்கே ஏதோ சவுண்டு. ஏய், கொரட்டை விட்றான் பாருங்க, அதுவும் தூக்கிக்கிட்டே கொரட்டை. அங்கே பார்த்தீங்கல்ல தலைவரே, இரு கன்று எடுத்துகிட்டு வரேன். கன்று எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு இடத்துல சொல்லணும், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீயும் நான் வந்துகிட்டே இருக்கேன். இங்கே கண்டு 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 கண்ணு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? தா இருக்கு. இந்த கண்ணு வச்சு மொட்டை மண்டியில் அடிக்கலாமா? வேணாம். மணி, என் மணியே வாங்கிக்கி அடியே. அங்கே பாருங்க, பயங்கரமாக ஆறாயா லூங்கி டான்ஸ், லூங்கி டான்ஸ். அதை விட பயங்கரமாக இருக்கடா இந்த டான்ஸு. அப்போ இன்னொரு தட்டி இங்கே பாருங்க, படுத்திருக்க பொசிஷனை பார்த்தீங்களா? காலை ரெண்டையும் மேலே போட்டுட்டு வீரப்பாக படுத்திருக்காராம்மா. இந்த கிளவி நேரத்துக்கு வந்துருக்கணுமே, மொட்டை நடிச்சா கிளவிக்கு கோவம் வந்துடும். ஆ, வந்துட்டியா, வந்துட்டியா, வா 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 வா. உனக்கு தான் வெயிட்டிங், நெஞ்சிலே சொல்கிறேன். வாங்கி என்ன, கரண்ட் ஷாக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? கிரு 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 டான்ஸ் சூப்பராக இருக்கு. அடுத்த அவன் புருஷன்கார கூட தான் படுப்பியா? படுத்திருக்க பொசிஷனை பாருங்களேன், இந்த பக்கம் மொட்டை, இந்த பக்கம் சொட்டை, மல்லாக்கப்படுத்திட்டு காத்து வாங்குறாங்க. இப்போ போயிட்டு நம்ம போட்டுக்கான கீயும் போட்டுக்கான ஸ்டேரிங்கும் எது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தாச்சா, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இருக்க ஒரே சாய்ஸ்னா இந்த ரூமை திறந்து இதுக்குள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா மிச்சம் எல்லா இடமும் பார்த்தாச்சு. இதுக்கான கீ கேட்குது, இந்த கீ இங்கே தான் எங்கேயோ போட்டேன், எல்லா இடத்துலையும் தேடிட்டேங்க. நானும் இங்கே இருக்கா, கீழே இருக்கா, மேலே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரங்க அப்புறம் கிச்சனில் நம்ம போட்டிருக்கோம். கிச்சனில் எப்பயோ வந்தோம், கீழே போட்டு போயிட்ட மாட்டேங்க. அப்புறம் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் கிடச்சிச்சுங்க. வேறு லெவலுங்க. இப்போ ஸ்டேரிங் கிடச்சிச்சு, போட்டு கீ கிடைச்சா மட்டும் போதும், நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் இது இங்கே போட்டுட்டு போட்டு கீயை தேடுவோம். மேலே இந்த ரூமுக்கு கீழாம் போட்டிருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, ஏணி மாதிரி இருக்குது. ஓகே, அதில் கொடுத்தோம்னா மேலே ஏறிடலாம். இப்படி ஏறி மேலே வந்தது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதில் ஏதாவது இருக்கா? இதில் ஏதாவது இருக்குமா? குரோபாவா? இதை வச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இது தேவை தான் நமக்கு. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? வெப்பன் கீ வச்சுருந்தானுங்கன்னா பரவாயில்ல. இதில் ஏதாவது வெப்பன் கீ, வெப்பன் கீ, வெப்பன் கீ. அடப்போடே எதுவுமே இல்லை. தூரத்தில் ஒரு பட்டன் தெரியுதா? அதை கரெக்டாக அடிக்கணும். கரெக்டாக அடிச்சிடறா. அடிப்பாடா, அடிச்சாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது இங்கே ஏதாவது பொருள் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கண்ணுக்கு நேமம் எடுத்துடலாம். சங்கிலி போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்களே, கட்டிங் பிளேடு வேணுமா? அதை இங்கடா போய் நான் கண்டுபிடிப்பேன். கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வரலாம். இதில் இறங்கணும்னா மொட்டையோ சொட்டையோ இறங்கிட்டே மாட்டிக்குவோம். அதனால ஷார்ட்கட்டில் இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதில் இறங்கிடலாம், குதிச்சிடலாம். கீழே குதிச்சிரே, குதிச்சாச்சு. இங்கே ஏதாவது இருக்கா? கட்டிங் பிளேடு இதுக்குள்ளே தான் வச்சிருப்பானுங்க எப்பயும். இங்கே இருக்கணும், 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 இருக்கணும். ஆனால் இல்லை, அடப்போம் கிடையாடே. இங்கே தானே எப்பயும் வைப்பீங்க கட்டிங் பிளேடு? எங்கடா வச்சிருக்கீங்க? இங்கே ஹெலிகாப்டருக்கான அந்த கீழாம் கொடுத்துருக்காடுங்க, அது நமக்கு இந்த மேட்ச் தேவையே இல்லை. ஓ, அந்த பக்கம் இருந்து இந்த ரூமுக்கு வந்துடலாமா? ஒரு ஷார்ட்கட் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்பி நம்ம அந்த பக்கமே போயிடலாம். ஏன்னா அந்த பக்கம் சவுண்டு போட்டாச்சு. கிளவினோ கிளவே வந்து கிளவே வராங்க. எங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே வருவான்னு பார்த்தா ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போகிறான். இது நம்ம திறந்த ரூமாச்சே, இங்கே கிளவி இல்லை. ஓகே, இவன் நாங்கள் கதவை சாத்திக்கிட்டான். கதவை சாத்தி என்ன பண்ணுறான்? கேம் எதுவும் விளையாடுறானோ? டிவியில் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, சிசிடிவி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தான் தேடிக்கிட்டு இருக்கான்? அடே மொட்டை, உன் பின்னாடி தான்டா இருக்கேன். இங்கே போயிருந்தா முதுகுக்கு பின்னாடி நிற்கிறவனை போய் சிசிடிவியில் தேடிக்கிட்டு இருக்கேடா மொட்டை மண்டை. அப்படி என்ன டிவியில் பார்த்தான்? சிசிடிவி தான். ஐயோ கிளவி வருது, ஐயோ இது எங்கே போட்டேன், இதை எடு சீக்கிரம் எடு, புல்லட் எடு. அப்போடா எடுத்தாச்சே கிளவி, வா பொக்க புள்ளி அடிக்கிறேன். வாங்கி கன்னு ரீலோட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா திரும்பி வந்து நம்மளை அடிப்பாங்க. இப்போ மேலே ஏறி போய் ஒரு கம்பி மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கம்பி எடுத்துகிட்டு வந்து அதில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே தான் இங்கே கம்பி இருந்தது. ஓகே, இந்த கம்பி எடுத்துக்கலாம். இந்த கேப் உள்ளே கீழே குதிச்சு இங்கே தாங்க ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆ, இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணால் ஆஹா, டேப் கொடுத்துருக்கானுங்க. ஹெலிகாப்டருக்கு தாண்டா அது யூஸ் ஆகும், நமக்கு தேவையே இல்லையே. இன்னைக்கு கீழே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருப்பானுங்க. அங்கேயாவது ஏதாவது நல்ல பொருளாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். டேய், ஏதாவது நல்ல பொருளாக கொடுங்கடா, நான் தப்பிக்கிறதுக்கான பொருள். கீ கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. இந்த சேஃப் கீ நினைக்கிறேன். இந்த கீயை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போட்டு அதுலேருந்து ஒரு பொருள் எடுக்கணும். அதுக்கு டேரெக்டாக அந்த பொருள் கிடைக்கிற மாதிரியே கொடுத்துருக்கலாம். சுத்த உரானுங்களே நம்மள. ஓகே, இந்த இதில் தான் கொண்டு இங்கே தாங்க இருக்குது. இதில் ஏதாவது நல்ல பொருளாக கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆ, கட்டிங் பில்லர் கிடச்சிருக்கு கைஸ். இதை கொண்டு போய் மேலே ஒரு கம்பி மாதிரி அடைச்சி வச்சுருந்தானுங்களே, அதை கட் பண்ணணும். இப்போ நம்ம ஏணியில் மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறி இங்கே தான் இங்கே ஒரு ரூமில் அதை வச்சுருந்தானுங்க, இந்த ரூமில். ஸோ இந்த சைடில் தான் இருக்கும். ஆமாம், இங்கே தான் இருக்குது. ஒரு பாக்ஸை செயின் போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க. அப்படி என்ன உள்ளே வச்சுருப்பானுங்கன்னு தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். திறந்திடு சீசே, சங்கலி கருப்பே. யாரோ நீயா கருப்பை வந்து விழுவுற? டேய், என்னடா பயங்கரமாக இருக்க? டேய், உசுரோடு இருக்கியாடா, எழுந்திரிச்சு எதுவும் கடிச்சிடாதேங்க. இவன் செத்துட்டாங்க, இதில் அடைச்சி வச்சே சாப்பிடுச்சிட்டாங்க. என்ன பொருள் இருக்குது? டோர் ஹேண்டிலா? டோர் ஹேண்டில் தேவையே இல்லை, அது டோர் எஸ்கேப்புக்குள்ளே தேவை. இந்த மேட்ச் தேவையே இல்லை நமக்கு. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து இதை எடுத்தா அதுக்குள்ளே தேவையில்லாத ஒரு பொருளை வச்சுருக்கானுங்க. இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள்
பொருள் தேவை கைஸ். அதுதான் போட் கீ. அந்த போட் கீ எங்க தாங்க இருக்குன்னே தெரியல, எங்க வச்சிருக்கானுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த போட்டுக்கான ஹேண்டில் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஷார்ட்கட்ல போயிடலாம். குதிச்சிடு சீசை, குதிச்சாச்சு. இப்போ நேரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்டில் இதை கனெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, கிளவனோ கிளவியோ யாரும் இல்லை, தைரியமாக போகலாம். ஐயோ ஐயோ மொத்த மாட்டேன், செத்து போடா. இன்னும் ரெண்டு நாள் தான் உனக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என் கையில் லெக் பீஸாக இருப்பேன். நீ டே ஃபோரே வந்துருச்சாங்க, இன்னும் ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. அதுக்குள்ளே எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். போட்டு கீ மட்டும் கிடச்சா போதும், அந்த போட் கீ கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே தான் வச்சிருப்பானுங்களோ தெரில. இன்னும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேறு நம்ம பண்ணலான் இருந்தோம், அதெல்லாம் எங்கெங்க மறைச்சி வச்சிருப்பானுங்க தெரில. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் செட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு தேவையான ஒரே பொருள் போட் கீ. அந்த கீ கிடச்சிச்சுன்னா போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் வேகமாக. அது எங்கே வச்சிருக்கானுங்க தெரியல, நானும் தேடி தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமை திறந்தோம்ல, ஸோ இந்த ரூமில் இங்கேயே இருக்கு பாருங்க, இந்த ட்ராக்குள்ள வச்சிருந்தானுங்க. இது தெரியாமல் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நம்ம கிரானி சாப்டர் டூவில் போட் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். குறுக்க யாரும் வராமல் இருந்தால், கிளவனோ கிளவியோ குறுக்க வந்துட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் வரணும். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ரெண்டு தடவை செக் பண்ணிக்கலாம். ஐயோ இங்கே என்னது, ஃபோட்டோவா? ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துருக்க பொசிஷனை பாருங்க, வாயை திறந்துக்கிட்டு கிடக்கிறதா. நம்ம மொட்டை தலையும் போட்டுதல்னா மொட்டை எதுவும் இருக்கியா? இல்லை இல்லை. இப்போ நான் நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் அந்த கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரானியில் எந்த எஸ்கேப் ட்ரை பண்ணலாம், பார்ட் ஒன்னுன்னு நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. பார்ட் த்ரீயில் ஆல்ரெடி டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்ட் டூவில் வந்து போட்டு எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஆனால் எஸ்கேப் இன்னும் பண்ணலையே, என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே, இன்னும் என்ன தேவைன்னு தெரியலையே. ஓகே, ஏதோ இந்த தேவைங்க என்ன தேவைன்னு தான் தெரியல, இன்னொரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஐயோ யோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ஓகே, இதை கீழே போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் தான் கொஞ்சம் லீக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி வச்சிடலாம். ஓகே, இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம், இருங்க. ஆமாங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, ஊற்றியாச்சு. இப்போ இதை இங்கே போட்டுட்டு சாவி எங்கே போட்டேன்? ஐயோ சாவியை காணா, போட்டு சாவியை காணா. ஐயோ போட்டு கீ எங்கே இருக்குது? அப்போடா இது என்னங்க, கொஞ்சம் நேரத்தில் திக்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தொலைச்சிட்டுனா அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு, மொட்டை சொட்டை போயிட்டு வரேன். இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், நீ ஹார்ட் மோட்ல வாடா. உனக்கு இருக்கு 6 மணிக்கு மேல தான்டா கண்ணே தெரியும், உன்னால முடிஞ்சா நைட் மோட்ல வாடா பாப்போம். உன்னை சேரண்டா இன்னைக்கு நைட் மோட். ஏய் யார மிரட்டறீங்க, வருவேன் கண்டிப்பா, ஒரு நாள் வருவேன் நீங்க கேட்ட மோட்ல. ஆனா இன்னைக்கு நான் இங்க இருந்து ஜூட் விட்டுக்கிறேன், பாய். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க உங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சமாவது நம்ம சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். வீக்லி 1 or 2 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக தினைக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். திருப்பி நோடியும் சந்திப்போம்.